மோர் தென் 50 இயர்ஸ் அவனோட நான் வாழ்ந்திருக்கேன். என்னை பொறுத்த அளவுக்கும் வாழ் என் நன்மை அவனுடைய ஸ்தூல சரீரம்தான் போயிருக்கோட ஆத்மா போலங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். இந்த நிலம் உள்ளவளவும் நீர் உள்ளவளவும் காற்று இருக்கும் வரை எட்டு தலைமுறைக்கும் அவனுக்கு மறைவே கிடையாது. அவன் ஆத்மா இங்கே தான் இருக்கான். ஏன்னா அவனுடைய குரலோசை உலகம் முழுவதும் அவனுடைய குரலோசைக்கு மயங்கி கிடக்கின்றது. இந்த காற்றலைகள் அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். அவனுக்கு மறைவு இல்லை. என் நண்பன் எங்களோடு இருக்கிறான், இசையோடு இருக்கிறான், இந்த காற்றில் கலந்திருக்கிறான். இந்த ஊழி உள்ளவரும் அவனுக்கு மறைவு என்பது இல்லை. என்னை பொறுத்த அளவுக்கு அவனுடைய சூழ சரீரம் தான் போயிருக்கிறது, அதனால் ஆத்மா போகவில்லை. சார், அவருடைய ரசிகர்கள் வந்து பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, உங்களுடைய கருத்து என்ன சார்? எங்க இதெல்லாம் நம்ம கேட்டு செய்யக்கூடாது, அவர்களே செய்வார். இந்த அரசு மரியாதையை நாங்கள் எழுதி கேட்பதற்கு முன்னாலே தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி ஒரு மரியாதை கொடுத்து செய்தார். அதை நிச்சயம் செய்வார், அது அவர்களுக்கு புரியும். ஏன்னா மோடியிலிருந்து எல்லாம் கீழே மாநில அரசு வரைக்கும் அவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அரசு மரியாதை கூட போகிறார், நிச்சயமாக ரசிகளுடைய எண்ணம் நிறைவேறும், செய்வார். சார், திரைத்துறையிலேருந்து முக்கிய பிரபலங்கள் யாருமே வரலன்னு சொல்லி மன்னிக்கணும், அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்புவோம். நான் முக்கிய பிரபலம் இல்லையா? அவரவர்கள் சூழ்நிலை அவர்களுடைய நம்ம சொல்ல முடியாது. மற்றவர்களை விமர்சிக்கவே கூடாது. உன்னால் முடிந்தது நீ செய், மற்றவங்களை விமர்சிக்காது. அதற்கான காரணங்கள் எவ்வளவோ இருக்கலாம். பாரதராஜா ஏமந்த காரணம் வேறையாக இருக்கும், பாரதராஜா ஏமல்ல காரணம் வேறையாக இருக்கும். நம்ம அதை தோண்டி இருக்கல, மன்னிக்கணும். இந்திய திரை இசை உலகின் அடையாளம் அவர். இது மற்றவர்களைப் போல கிடையாது, எப்பொழுதோ வருகிற மின்மினி பூச்சி போல கிடையாது. பாலு சார் அவர்கள் அவர்கள் நிரந்தரமாக வானத்தில் இருக்கக்கூடிய நிலா போல. எல்லோருக்கும் இது போல ஒரு பிறப்பு இறப்பும் அமையாது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பெற்றவர் அவர். இறைவனுக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட அந்தஸ்துகள்லாம் கிடைக்கும். பாலு சார் என்பவர் நம்மிடமிருந்து மறைந்து விட்டார், இறந்து விட்டார் என்கின்ற வார்த்தைகளை யாரும் பயன்படுத்த தேவையில்லை. இனிமேல் ஒரு புதிய பாடல்களை பாட மாட்டார் அவ்வளவுதானே தவிர, நமக்கு பின்னாலும் இந்த நூற்றாண்டு இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு அவரோட குரல் இந்த உலகமெங்கும் நிறைந்திருக்கும். அதான் மறக்க முடியாத ஒன்று. இட்ஸ் ரியலி எ பிளாக் டே ஃபார் தி ஹோல் மியூசிக் ஃப்ரேட்டர்னிட்டி. ஏன்னா இன்னுமே ஐ எம் ஸ்டில் நாட் ஏபிள் டு டைஜஸ்ட் தட் திஸ் ஹஸ் ஹேப்பன்ட். இப்போ பாலு சார் பார்த்தப்பறம் கூட இன்னுமே எனக்கு I'm still not able to believe it that such a day would come. Even till recently, last month, before last month also, he was texting and sending voice notes and all that on WhatsApp. I remember all that. And we are so sad. I don't know how to express the grief, but his music will live on. And yeah, thank you Balu sir for everything that you taught us. தேங்க் யூ. தேங்க் யூ. அவருடைய இழப்பு என்ன மாதிரியான ஒரு பேர் இழப்பா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? ரொம்ப பெரிய இழப்புங்க. ஏன்னா இன்னொரு பாலு சார் வந்து இனிமேல் அவ்வளோதான், ஒரே ஒரு பாலு தான். தேர் வாஸ் நோ பாலு ஆஃப்டர். என்னென்னா இந்த பேண்டமிக் இருக்கிற டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று கூட அவரை வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் கூட்டினு வரும்போது ரோட்லெல்லாம் லேடிஸு எல்லாருமே வந்து பூவெல்லாம் வந்து வீசுகிறாங்க. வீசிட்டு நாராயண நாராயண் கத்து தலைவா தலைவான்னு கத்து அப்படின்னா அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. அதாச்சு ஒரு சின்ன சின்ன மாஸ்லேருந்து கிளாஸ் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அவர் ரீச் ஆகிருக்காரு. So I think the kind of love he received is something phenomenal. So in the pandemic mattum illama irundirunda actually first of all idu nadandirukadu, but any day vandu in the pandemic illama irundirunda whole India level adhe ulaga level liye vandu vera maari idu nadandirukum. But still appo kuda ellarkume media ku ellarkume vandu oru SPB fan ah vandu na nandri sollikiren. ஏன்னா நீங்கள் எல்லாம் வந்து இந்த டைமில் கூட வந்து இதெல்லாம் கவர் பண்ணி அவர் பற்றி நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறோமோ நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். எனி ரிமார்க்கபிள் மெமரிஸ் அது நிறைய இருக்குங்க. அப்படி சொல்லப்போனால் நிறைய இருக்குது. ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் பாட்டு தேவிங்கிற படத்தில் தமிழ் தெலுங்கு உரையாட்டு வந்தது. என்னோடய ஃபர்ஸ்ட் பாட்டு அவர் தான் பாடணும்னு ஒரு ஆசை இருந்தது சின்ன வயசுலேருந்து. அப்படி தான் ஃபர்ஸ்ட் பாட்டு அவர் கூட ரெக்கார்ட் பண்ண மாதிரி நிறைய பாடல்கள் பாடி நிறைய பெரிய பெரிய ஹிட்ஸ் ஆகியிருக்கு. எல்லா மியூசிக் டேட்ஸ்க்குமே ஒரு உயிர் கொடுத்துருக்காரு அவர், அவரோட வாய்ஸ்னால குரலோட. ஸோ அவருக்கு நன்றி தான் சொல்லிக்க முடியும். ஓகே, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ஹீ இஸ் அ வெரி லெஜெண்டரி சிங்கர்.
அட் தி சேம் டைம் யூனோ நான் எப்பவுமே இதெல்லாம் கான்ட்ரவர்சி பேசுறதுக்கு இல்லை ஈவன் தெலுங்கு ஸ்டார்ஸ் ஆல்சோ அந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படி வந்தாச்சு அண்ட் தமிழ் ஆளு எல்லாரும் என்கரேஜ் பண்ணியாச்சு நம்ம சவுத் இண்டியனுக்கு இது தெலுங்கு ஆளு இது தமிழ் ஆளு அந்த மாதிரி ஃபீலிங் யாருக்குமே இல்லை தெலுங்கு ஆளு எல்லோரும் இங்கே வந்தாச்சு எல்லாருனே நம்ம தமிழ் ஆளு எல்லோரும் என்கரேஜ் பண்ணியாச்சு பட் தெலுங்கு விஷயத்தில் ஈவன் தெலுங்கு ஸ்டார்ஸ் விஷயத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஈவன் சிரஞ்சீவி விஷயத்தில் ஈவன் லாட் ஆஃப் பீப்புள் தே ட்ரை டு ப்ரெஸ் ஹிம் அவ்வளோ டேலண்டட் சிங்கர் ஒரு ஸ்டார் ஹீரோ சேத்துல மாத்திரம் ஆயின சாலா கஷ்டப்பட்டார் ஸோ End of the day, he is very much successful. Crores of people, they are crying literally. Basically, இந்த மாதிரி நான் வரமாட்டேன் பட் எனக்கு ஃபேவரட்டான சிங்கர் ஸோ அதுக்காக நான் வந்தாச்சு இது ரொம்ப சாரி அவர் அண்டு 70 இயர்ஸ் அண்ட் நம்ப முடியல பட் ஹீ இஸ் அ லெஜண்ட் ஹீ நெவர் டைஸ் தேங்க்யூ அப்படி கழட்டி விட்டுரு மைக்கு கழட்டி